Herzlichen Dank, Robert. இதே கோயில்ல இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ரிவர் இருக்கு. ரிவர் கோயில் ஒரு தனி குளம் மாதிரி. அன்னியோ நிறைய பாட்டு ஓடி இருக்கு, ஸோ நான் பேசுறது கேட்காது. இது பாட்டை விடுங்க. சரி, அடுத்த போ. மழையும் பேசுறதால இது மாதிரி காய்ஸ், நாங்க இப்ப சிவபெருமான் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். எவ்வளோ பெரிய செவரு. இந்த கோயில் ரொம்பவே நல்லா இருக்கு. நிஜமாவே நீங்க இந்த கோட்டை நினைச்சிருக்கீங்க, ஆனா ஒரு பெரிய கோயில் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இது போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. திரும்பிட்டோம். என்னது இது, எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையே ரொம்ப தூரம் சுத்தி வர மாதிரியே இருக்கு. ரியலி ஒரு கோட்டையோட செவரை திருப்பி திருப்பி சுற்றுற மாதிரியே இருக்கு. தான் அவ்வளோ பெரிய செவரு தெரியுமா உங்களுக்கு? இந்த செவரு பார்த்தாதுன்னா அங்கே ஒரு செவரு வேற. ஆமாம், எத்தனை சுற்றுறோம் டூர் மேன்? ஒன்லி ஒன் டைம். ஆமாம், ஒன் டைம் சொன்னாலே நம்ம கால் பிடிச்சி போயிடும். ஐ மீன் நல்லா பெருசாக இருக்குது.
இப்போ இவ்வளோ எவ்வளோ நேரம் நடந்துட்டுருக்கோன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ நேரம் இந்த பெரிய சுவர், இந்த சின்ன கல், இதோடு நடந்துட்டுருக்கோம். அண்ட் இதோடு தான் இந்த சைடை கொஞ்சம் பாருங்கள், பார்டர். இதை நீங்கள் கோட்டை நினைக்கிறீங்களா, கோயில் நினைக்கிறீங்களா, எனக்கு தெரியல, பட் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து திருவாதூர் கோயில். சாரி, இவ்வளோ நேரமாக நான் சொல்ல மாட்டேன். பாடி முடிச்சாச்சு. பெரிய பேலஸ் சுற்றிட்டு வந்திருக்கோம், ஐ மீன் கோயில் தான், பேலஸ் அப்படி சுற்றிட்டு வந்திருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. கோயிலே நாதஸ்வரம் வச்சிட்டாங்க. கேர்ள்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே ஒரு இடம், ஒரு பில்லர் மட்டும் இல்லை. இந்த இடம், இந்த இடத்துல வந்து வியூ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து வச்சா அதுவும் கதி. இதுதான் அந்த கோட்டை, ஐ மீன் கோட்டை மாதிரி இருக்கிற அந்த காமன் கோல். இது அந்த காமன் கோல், இந்த இடத்துல தான் நான் நடந்துருந்தேன். இதோ அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குல்ல, இவ்வளோ பெரிய வெட்டவெளி, இது எவ்வளோ வெட்டவெளியாக இருக்குது. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கோபுரம் எப்படி பாருங்க, நிறையா பேர் விளக்கு வேற ஏற்றிட்டு போயிருக்காங்க. உங்க எதிர்க்கு ஆ சூரியன் சட்டை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பில்லர்ஸ் இருக்கு. இந்த இடத்துல எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். கோயிலே முடிக்க போகிறோம். பை பாய்.